ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த பதிவில் தீபாவளி பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க, ஸோ எல்லாத்துக்கும் நான் விடை கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது எப்போ செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதியில் வாசலில் கோலம் போடலாமா, அசைவம் சாப்பிடலாமா, அதுக்கப்புறம் புத்தாடை எப்படி நம்ம வந்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பூஜை செய்கிற அன்னைக்கு காலையில் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம தீபாவளி அன்னைக்கு காலையில் கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது செய்வோம் இல்லையா. இந்த கங்கா ஸ்நானம் செய்கிறது எப்போ, அது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது விடியற் காலையில் 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளார வெந்நீரில் நம்ம வந்து குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி சிகக்காய் யூஸ் பண்ணி நம்ம வந்து குளிக்கணும். அந்த வெந்நீரில் கங்கா தேவியே வந்து குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். எல்லாராலையும் நம்ம வந்து கங்கைக்கு போயிட்டு குளிக்க முடியாது இல்லையா அன்றைய தினத்தில். ஆனால் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற சாதாரண நீரிலும் அன்றைய தினம் கங்கா தேவி வாசம் செய்வாங்க. அதுலேயும் சுடுதண்ணியில் கங்கா தேவி வாசம் செய்வாங்க. அதனால் காலையில், அதாவது அதிகாலையில் 3-4 தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சரியான நேரம். இதை தான் கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தை தவற விடாமல் அன்றைய தீபாவளி நாளில் நீங்கள் வந்து குளிச்சுருங்க. அதையும் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெய் தேய்ச்சி சிகக்காய் வச்சு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணும். ஸோ அன்னைக்கு வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது எதனால் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தீபாவளி அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, இல்லாதவங்களுக்கு அது வெறும் மற்ற நாட்களை போல தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தீபாவளியில் உங்களால் முடியுது அப்படின்னா மற்றவங்களுக்கும் துணியோ இனிப்புகளோ பட்டாசுகளோ எதையாவது உங்களால் முடியுது அப்படின்னா வாங்கி கொடுங்க. இது வந்து என்னோடய வீடியோ மூலமாக ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ தீபாவளி அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த நாளில். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி யாருக்காவது உங்களால் முடிஞ்ச விஷயத்த வாங்கி கொடுங்க. அது புத்தாடையாக இருக்கலாம், இனிப்புகளாக இருக்கலாம், பட்டாசுகளாக இருக்கலாம், காசாக கூட கொடுக்கலாம், அதாவது பணமாக கூட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து உதவலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து உதவி அந்த தீபாவளியை சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட ஹம்புளான ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் கேதார கௌரி விரதத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக, அதாவது லென்த்தாக போயிடும் வீடியோ. ஸோ அதனால் அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் கேதார கௌரி விரதம், அது வந்து நோன்பு இருக்கிறவங்க செய்கிறாங்க. புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த நோன்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. ஸோ பெரியவங்கள கேட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கணும் அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரியவங்க ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்யலாம் தாராளமாக. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க கௌரி அம்மன் வந்து சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்தது. ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் பெரியவங்களை கேட்டுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அமாவாசை திதி வருது. அமாவாசை திதி அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம நார்மலாக வர அமாவாசைகளில் கடைப்பிடிக்க மாட்டோம் இல்லையா. அப்படி அந்த அமாவாசை திதியிலும் நம்ம இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் முதல் விஷயம் வந்து அமாவாசை திதி அன்னைக்கு தலை குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நான் தனியாக அந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளி பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது அதை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 2:44 தான் வந்து அமாவாசை பிறக்குது. அதாவது மதியத்துக்கு மேலே தான் அமாவாசை வருது. நம்ம வந்து கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது காலையிலேயே செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கா ஸ்நானம் செய்கிறதுக்கு உகந்த நேரமும் பார்த்தீங்கன்னா 3-4 அந்த விடியற்காலை பொழுது. அதுக்கு மேலே நீங்கள் குளிக்கிறீங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா நல்ல நேரத்துக்குள்ளே செஞ்சுருங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவதால் எல்லாருக்கும் ஃப்ரீ தான். தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நிறைய வேலையும் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 3-4 குளிக்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி குளிச்சுருங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றவங்க குளிக்கலாம். அமாவாசை திதியில் குளிக்கக்கூடாது, இருந்தாலும் அன்னைக்கு மதியத்துக்கு மேலே அமாவாசை வர்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அதுவும் செய்யலாம். அதுக்கப்புறம் அமாவாசை திதி அன்னைக்கு
சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாதே அக்கா, நாங்கள் எப்படி கேதார கௌரி விரதத்துக்கு நாங்கள் வந்து பட்னியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, அதாவது நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் சுமங்கலி பெண்கள், அதாவது கணவன் இருக்கும் பெண்கள் வந்து அந்த அமாவாசை விரதத்தை எடுத்துக்கக்கூடாது. அமாவாசை பூஜை செய்யலாம், ஆனால் அமாவாசை அன்னைக்கு விரதம் அப்படிங்கிறது ஒரு பொழுது இருப்பாங்களே, அந்த விரதமானது சுமங்கலி பெண்கள் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் பொழுது எந்த சுமங்கலி பெண்களும் அமாவாசை ஒரு பொழுது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது கேதார கௌரி விரதம் அந்த அமாவாசை திதி அன்னைக்கு செய்யும்போது நம்ம வந்து விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அது அந்த கேதார நோன்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கௌரி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம வந்து விரதம் இருக்க போகிறோம். இதில் முன்னோர்களை வந்து நம்ம வழிபாடு செய்ய போகிறதில்ல, அப்படி செஞ்சாலுமே நம்ம விரதத்திற்கான பலனாகத்தான் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு தினம் கௌரி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த விரத நாள், அதனால் அந்த விரதத்தையும் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போடலாமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடலாம். மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை திதி அப்படிங்கிறது வேறு, தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசை திதி அப்படிங்கிறது வேறு. ஸோ கண்டிப்பாக அன்றைய தினங்களில் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம், வாசலில் அழகான கோலங்கள் இடலாம். நம்ம கலர்ஃபுல்லாக தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக கோலம் போடுவோம்லையே, அந்த மாதிரி தாராளமாக போடலாம். அழகாக நிலைவாசலுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமத்தோடு ரொம்ப அழகாக வீட்டை வந்து சுத்தம் பண்ணலாம். மற்ற தினங்களிலே வரும் அமாவாசை திதியை தான் நம்ம வந்து கோலம் போடக்கூடாது வாசலில், ஆனால் தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசைக்கு நம்ம நிச்சயமாக கோலம் போடலாம், தவறு கிடையாது. அதிலும் குறிப்பாக நம்ம பூஜை அறைகளிலே அழகழகாக மாக்கோலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாசலில் கோலம் போட்ட கையோட பூஜை அறையிலும் மாக்கோலம் இட்டு ரொம்ப அழகாக பூஜை அறையை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதை எப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட டவுட்டே, அமாவாசை அன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் செய்வாங்கக்கா, நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது? இது வந்து வழக்கமாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வழக்கமாக எங்கள் வீட்டில் அதாவது தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சுடு சுடு இட்லி மட்டன் குழம்போடு நாங்கள் சாப்பிட்றது தானே தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிட்டீங்க. அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி காலையில் அசைவம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தவறான விஷயம்தான். அதாவது லக்ஷ்மி பூஜை நம்ம வீட்டில் செய்கிறோம், கேதார கௌரி விரதம் நோன்பு இருக்கிறவங்க அன்னைக்கு தினம் கண்டிப்பாக நோன்பு இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்படி நோன்பு இல்லாதவங்க நான்வெஜ் சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க, வேண்டாம், அது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நான் வந்து சொல்கிறேன், அதுக்கான டீட்டெயிலையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்து மனசு ஒத்துக்குச்சு அப்படின்னா அதை வந்து தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி விரத நாட்களிலே நான்வெஜ் சமைக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். அன்றைய தினம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு உகந்த தினம், அதுக்காக நம்ம வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான டீட்டெயிலையும் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இதை எங்களாலலாம் ஏற்றுக்க முடியாதுங்க, நாங்கள் வந்து தீபாவளி அப்படின்னாலே எங்களுக்கு வந்து அசைவம் தான், நான்வெஜ் தான் ஸ்பெஷலு. ஸோ காலையிலே வந்து இட்லி மட்டன் குழம்பு அப்படி தான் வந்து நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அதை பாருங்கள். சரி, நான் அதை டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். பொதுவாக தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது பீடைகள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினத்திலே கங்காதேவி வெந்நீரில் எழுந்தருள்கிறார் என்பதால் தான். அதிகாலையிலே நல்லெண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் குளிக்கணும் இல்லையா, இதை வந்து நிறைய பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைய தினம் அப்படிங்கிறது சுடுநீரில் கங்காதேவி எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அன்னைக்கு தினம் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணியில் குளிக்கிறது. அதே போல் தீபாவளி அன்னைக்கு காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் அவசியம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையில் திருக்கார்த்திகையில் செய்வது போல் வீடு முழுவதும் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதனால் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக தீபாவளி அப்படிங்கிறதையே தீப ஒளி திருநாள் அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ அன்றைய தினம் நம்ம வீட்டில்
எவ்வளவு விளக்குகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளக்குகள் வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விளக்குகள் வந்து பூஜை அறையிலும் வீடு முழுக்க கூட நம்ம விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதுலேயும் அந்த விளக்கு வந்து நிறைய டிசைனில் வந்து நம்ம விளக்கேற்றலாம். ஓம் போட்டு விளக்கேற்றலாம், ஸ்வஸ்திக் போட்டு விளக்கேற்றலாம், அழகாக வந்து சட்கோணத்தில் விளக்கேற்றலாம், அதுக்கப்புறம் வந்து ஹிருதய கமல கோலம் போட்டு ஃபுல்லாக விளக்கேற்றலாம். அப்படி நம்மளால் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா வீடு நல்ல வெளிச்சமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அழகாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறது அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்வது தான். அப்படி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளும் அந்த வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை. எனவே தான் தீபாவளி அன்று நம் வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். அன்றைய தினம் நம்மளுடைய வீடு எவ்வளவு வெளிச்சமாக எவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கிறதோ அதே போன்று நம் வாழ்க்கையும் வெளிச்சத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையும் கூட. அதனால் தீபாவளி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடுகளில் அழகழகாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் புதிய உடை அப்படிங்கிறது பெரியவங்க கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. நம்மளோட வயசில் பெரியவங்க யாராவது வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த புது துணியை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து பித்தூர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அமாவாசை திதி வருது அப்படிங்கிறதால ஸோ அந்த ஐதீகமும் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சமைச்ச அந்த பண்டங்களை சாமிக்கு நிவேதனமாக படைச்சு புத்தாடைகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அணியணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் பெற்றவங்கக்கிட்டேயும் பெரியவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காலகட்டங்களில் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. காலையில் எழுந்தோமா, குளித்தோமா, துணி போட்டோமா, அதுக்கப்புறம் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டோமா, அப்படி புது புது படங்கள் ஏதாவது வந்திருக்கா, அந்த படங்களை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளியோட ட்ரெண்டையே மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி தீபாவளி அப்படிங்கிறது நிறைய தாத்பரியங்களை உள்ளடக்கியது. ஸோ அதனால் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இறை வழிபாட்டில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம். அதே போல் தல தீபாவளி கொண்டாடும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வணங்கி குழந்தை பாக்கிய வேண்டி வழிபாடு செய்யலாம். புதுசாக கல்யாணம் ஆகுனவங்க தல தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். அதே போல் கேதார கௌரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் மனை தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் பொன் பொருள் சேரும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கி விளங்கும், வீடு நிலம் வாங்கும் யோகமும் சேரும். ஸோ அப்படி வழிபாட்டில் நம்ம வந்து கவனம் செலுத்தலாம். அடுத்து அசைவம். அசைவம் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க, நான் அதை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தீபாவளி அமாவாசை திதி அன்று மகாலட்சுமி தேவிக்கும் கேதார விரதத்திற்கும் அடுத்து சிவபெருமானுக்கும் நாராயணருக்கும் உகந்த நாட்கள். ஸோ அதனால் அன்றைய தினம் அசைவம் அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. மகாலட்சுமி தாயாரே வீட்டிற்கு தேடி வரும் உகந்த நாள், அந்த நாளில் அசைவம் வேண்டாம். பொதுவாகவே சில திதிகள் வரும் நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சதுர்த்தி, ஏகாதசி, தமிழ் புத்தாண்டு, திருக்கார்த்திகை, தை பொங்கல், அக்ஷய திருதியை, தீபாவளி இந்த மாதிரி நாட்களில் அசைவம் அப்படிங்கிறது தவிர்த்து தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய சாஸ்திரங்களும் இதையே தான் சொல்லுது. ஸோ அதனால் தெய்வ வழிபாட்டிற்குரிய அந்த நாட்களில் நம்ம அசைவத்தை தவிர்க்கலாம். தீபாவளி திருநாள் என்பது ஐப்பசி மாத அமாவாசையில் வரும் நீச்ச சூரியன் அமாவாசை சந்திரனோடு பலம் குறைந்து கடும் பகைவரான சுக்கிரன் வீட்டில் இருப்பார்கள். ஜோதிட ரீதியாக சூரிய சந்திரர்களே தாய் தந்தை ஆகியோருக்கு காரகம். அவர்களே பிற கிரகங்களுக்கு தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து ஒளியை வழங்குகிறார்கள். தீபாவளி அன்று சூரியன் நீச்சனாகவும் சந்திரன் பூரண இருள் பொருந்திய அமாவாசை சந்திரனாகவும் இருப்பார்கள். அதாவது ஒளியை கொடுக்கும் கிரகங்கள் பலம் குறைந்து இருள் கிரகங்கள் பலம் பெற்று காணப்படும். அதனால்தான் தீபாவளி அன்று கிருஷ்ணர் சத்யபாமாவின் துணையுடன் நரகாசுரனை அழித்தார் என்கிறது புராண கதை. எனவேதான் அன்றைய தினம் இறைவனை வழிபட்டு நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தீபாவளி திருநாள் கொண்டாடுகிறோம்.
இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி தாயாரின் பூஜை, கேதார கௌரி விரதம், இப்படி பல்வேறு நன்மைகள் நிறைந்த பூஜைகள் இருக்கிறது. அந்த பூஜைகளை நம்ம வந்து அழகா வீடுகளில் செய்யலாம். இதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகி பாதிப்புகள் நீங்கும், நன்மைகள் பெருகும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு புராணங்கள் உண்டு. ஐப்பசி மாத புராணத்தின் பெயர் துலாமாஷ்ய மகாத்மியம். அதில் தீபாவளி பற்றி குறிப்பிடுகையில் தைலே லட்சுமி ஜலே கங்கா என்றுள்ளது. அன்று மட்டும் எல்லா நீரிலும் கங்கை உள்ளதாகவும் எண்ணெயில் மகாலட்சுமியே வாசம் செய்வதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் அரப்பில் சரஸ்வதியும், குங்குமத்தில் கௌரியும், சந்தனத்தில் பூமாதேவியும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வசிப்பதாக ஐதீகம். ஸோ அந்த தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்திடலாம். இல்லை அது வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு முன்னாடி நாள், அதாவது தீபாவளி அமாவாசை திதிக்கு முன்னாடி நாள் சாப்பிட்டுட்டு, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கம்பல்சரி மறுபடியும் வீடு முழுக்க சுத்தம் பண்ணணும், பூஜை அறையை சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பூஜை வழிபாடுகள் வந்து செய்ய முடியும். ஸோ இப்படி இருக்க முடியும் அப்படின்னா பாருங்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வருட தீபாவளியானது சனி ஞாயிறு திங்கள் கிழமையில் வருது. ஸோ சனிக்கிழமைகளில் நிறைய பேர் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுவும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் விரத காலங்களில் நம்ம வந்து அசைவத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்முடைய உடல் ரீதியாகவும் நன்மையை பயக்கும், ஆன்மீக ரீதியாகவும் நன்மையை பயக்கும். ஸோ அதனால தான் முன்னோர்கள் விரத காலங்களிலே அசைவத்தை தவிர்த்து வச்சுருக்காங்க. ஸோ லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அசைவம் நம்ம என்னைக்கு வேணால் சாப்பிடலாம் இல்லையா? ஆனால் இறை வழிபாடு அப்படிங்கிறது அந்தந்த நாட்களுக்கு மிக சிறப்பான வழிபாடு. ஸோ அந்த நாள் வந்து மறுபடியும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். பொதுவாக நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக டைஜஸ்ட் ஆகாது, செரிமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம சாப்பிட்டு அந்த அசைவமானது நம்ம உடலிலே இருக்கும்போது ஒரு வகையான மந்த புத்தியை ஏற்படுத்தும். இந்த காரணத்தினால நம்மளால் முழு ஈடுபாட்டோடு இறை வழிபாட்டில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த முடியாது. அப்படி அதனால தான் வந்து பெரியவங்க அசைவம் சாப்பிட்றத தவிர்த்திருக்காங்க, இறை வழிபாட்டின் போதும், பூஜைகளின் போதும், முக்கிய விரத காலங்களிலும் போதும். அப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, விரத நாட்களிலே எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நம்மளுடைய இறை வழிபாட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். இதுக்காக தான் அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசைவத்திற்கும் வழிபாட்டிற்கும் சம்மந்தம் கிடையாது. அசைவம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இறை வழிபாட்டில் நம்மளுடைய மனசு ஒருமித்தமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்து தான் ஆகணும். அதில் இந்த அசைவமும் ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.